ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். தென் நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசாக யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தென் ஆன்லைனில் வந்து ஏர்னிங் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, சரிங்களா? தென் பிகினராக இருக்கீங்க, ஆன்லைனில் வந்து உங்களுக்கு கொஞ்சமும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ 1 or 2 times வந்து ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. என்ன இடத்தோடனே நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம அதிகபட்சம் 3 to 4 hours இதுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட்ன்றது ஒன்று இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டே டு டேட் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், தென் தமிழ் ரெடி பண்ணணும், டேக் அதாவது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி எந்த கீவேர்ட்ஸில் ரேங்கிங் ஆகுதோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுக்கணுன்ற மாதிரி அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் போட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரெவன்யூ எல்லாமே எதுலேருந்து வருது அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த ரெவன்யூ மொத்தம் வந்துட்டுருக்கு. நான் பிளாகிங் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? பிளாகர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் ஆர் வேர்ட் ப்ரெஸ் ரெண்டு இருக்குது. பிளாகிங்கில் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, பிளாகர் ஆர் வேர்ட் ப்ரெஸ் ரெண்டு இருக்குது. அது என்ன பிளாகர் ஆர் வேர்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, பிளாகர்ன்றது கூகுளோட இது நண்பா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். வேர்ட் ப்ரெஸ்ன்றது ஹோஸ்டிங், அதாவது கோடைடி, நேம்ஜிப்பு, ப்ளூ ஹோஸ்ட், இதேமாரி ப்ரைவேட் கம்பெனியில் நமக்கான ஸ்பேஸை வாங்கி ஒர்க் பண்ணுறது தான் வேர்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லலாம். தென் அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், பிளாகர் பேருக்கு தான் ஃப்ரீ ஆனால் ஐஃபோன் மாதிரி, வேர்ட் ப்ரெஸ்ஸு காசு கொடுத்து வாங்குவோம் ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நமக்கு, அதாவது ஃப்ரீ டொமைன். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு beltamilsolar.blogspot.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்கும். அப்படின்னா அது ஃப்ரீ, அது பிளாகர், சரிங்களா? பிளாகருக்கே கூட நம்ம வந்து டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணிங்கன்னா யூனிக்காக தான் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. பட் நம்ம லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணுறது, தீம்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தீம்ஸ்னா ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு வந்து டெம்ப்ளேட்டுன்னு சொன்னால் தான் புரியும். அதனால தான் 1 to 2 times நான் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறேன், சரிங்களா? அந்த லேஅவுட் கஸ்டமைஸ் பண்ணுறதோ சரி, தென் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஃப்ரீ ஆர் ப்ரீமியத்துக்கும் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? பிளாகரில் அப்படின்னும் போது பேருக்கு தான் ஃப்ரீயாக தவிர பிளாகரில், ஆனால் எதுக்குமே வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சரியா? தென் வேர்ட் ப்ரெஸ்ன்றது அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவோம். 1 year ஒரு 3500 கொடுத்து ஓஷன் டொமைன் வாங்குறோம் அப்படின்னும்போது நமக்கு எதனா ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம ப்ளே ஸ்டோரில் எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனில் வச்சுருக்கோம், ஒரு வீடியோ எடிட்டிங்க்கோ மற்ற எல்லாமே போயிட்டு நான் டக்குன்னு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அதுபோல் தான் வேர்ட் ப்ரெஸ், சரிங்களா? நமக்கு வந்து இப்போ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க தெரியல அப்படின்னா நம்ம டக்கன் பே ப்ளே ஸ்டோரில், சாரி ப்ளகின் செக்ஷனில் ஒன்று போயிட்டு அதை நமக்கு என்ன தேவையோ சர்ச் பண்ணோம்னா சாஃப்ட்வேர் ஒரு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அங்கே கான்செப்டை தவிர, நீங்கள் வந்து பிளாகர்லேயே ஒர்க் பண்ணி நம்ம இந்த ரெவன்யூ எடுத்துட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பிளாகர் பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு வைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், வேர்ட் ப்ரெஸ் எப்பவுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது, சரிங்களா? சரி, நான் ஓவராலாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து வேணும் அப்படின்னா ப்ரீவியூஸ் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து இன்றைக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $102.54 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $100 கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கம்பல்சரி வரும் நண்பா, வராமலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். இது வந்து நீங்கள் ஆக்சுவலி நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன் ப்ரோ வெப்சைட் காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 years வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? என்னுடைய மெயின் சைட்டான mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ பேக் லிங்க், தென் டொமைன் அத்தாரிட்டிலாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரியா? தென் ஓப்பனாக வந்து காமிச்சு, அதாவது ஒவ்வொரு நாளும் நைட்டு 11:40 வீடியோ ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் அதாவது 12:00 to 12:20 வரைக்கும் வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் எனக்காக அதை வந்து வேணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, பாட் டிராஃபிக் கொடுக்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வர வர என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெப்சைட் எதுவும் காட்ட விரும்பலை, சரிங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, பிடிச்சா பாருங்கள், இல்லையா தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை, சரியா? தென் போயிட்டு 6 months வீடியோ, 10 months வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் ஸ்க்ரீனில் தான் நான் எடுத்திருப்பேன், இப்பயும் ஃபோனில் தான், எந்த ஒரு எடிட்டிங் அப்பயும் சரி இப்பயும் சரி எடிட்டிங்லாம் எதுவுமே இருக்காது, சரியா? போய் பாருங்கள் உங்களுக்கு ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸில் எப்படி ரெவன்யூ வருது, எந்த ஆட் வைக்கணும்,
ஆட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட் வைக்கணுமா, ரெஸ்பான்சிவ் ஆட் வைக்கணுமா, இல்லை அதாவது கஸ்டமைஸ்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வைக்கலாம்னு சொல்லிட்டு டே டு டேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாளைக்கு $100 வந்திருக்கும், $500 வந்திருக்கும், $1000 கூட ஃபார் மந்த்துக்கு எடுத்து நம்ம ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ மோர் பழைய வீடியோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்க்காத இருக்காது இருந்துடாதீங்க. ஏன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ பழையலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நம்ம ஜென்யூனாக பண்ணுறோமா இல்லைன்றது அப்புறம் நீங்கள் வந்து இந்த புது வீடியோஸ் கரண்ட்டில் எந்த வீடியோ போடுறோமோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க சரியா. சரி, இப்போது பர் டேக்கு $100 வர்றது வந்து பிரச்சனை கிடையாது. அந்த $100 ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு தான் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா 95% இந்தியாவிலேருந்து தான் பார்ப்பீங்க, மோஸ்ட்லி தமிழ் யூசர்ஸ் தான் எல்லாருமே பார்ப்பீங்க சரிங்களா. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாகவே இருந்தாலும் அல்லது ஒரு பிளாகிங் ஃபீல்டில் உள்ளே இறங்கி ஒரு 6 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஏன் 2 த்ரீ இயர்ஸ் கூட இருக்கலாம், மானிட்டேஷன் தெரிஞ்சோ தெரியாமல் வாங்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் எப்படி நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், தென் அதில் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா கஷ்டம் தான் சரியா. சரி, இப்போ எஸ்டர்டே பாருங்க 0.22 cents, லாஸ்ட் 7 $100.40 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா $205.58 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே பேலன்ஸ் வந்து பாருங்கள், போன மந்தோடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $81.91 வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா $120.05 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டிங்களே, இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்னு சொல்லிடுறேன். இந்த $20 இருக்குல்ல, $102.54, இது வந்து திஸ் மந்த்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $205.58 இருக்கு இல்லையா. இது வந்து என்னன்னா டுடே டாலர் ஒரு நாளைக்கு $100 வந்தாலும் சரி அல்லது ஒரே நாளைக்கு $1000 வந்தாலும் சரி நண்பா, $1, $2, $10 எவ்வளோ வரட்டும் ஒரு நாளைக்கு டுடேவில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே திஸ் மந்தில் சேர்த்து தான் காட்டும் சரியா. சரி, இப்போ டுடேவில் $102 இருக்கு, லாஸ்ட் 7 $100 இருக்கு. ஆக்சுவலி அப்படின்னா ஏதோ ஒரு நாள் வந்து மறுபடியும் ஒரு $100 வந்திருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் 7 ரிப்போர்ட் எப்பவுமே கணக்கில் வச்சுக்காதீங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுங்க. ஸோ இப்போ ஆவரேஜாக நமக்கு $205.58 வந்திருக்கு சரியா. இந்த எஸ்டர்டேல வந்து எப்போ அமௌண்ட் வரும்னா நைட்டு 12 மேலே, 12:01, 12:10 இந்த டைமுக்கு மேலே டுடேல இருக்கக்கூடிய எல்லா டாலருமே வந்து எஸ்டர்டேக்கு ஆயிடும், டுடேல வந்து 00 ஆயிடும். உங்களுக்கு இன்னும் டீடெயில் வேணா தயவு செஞ்சு ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க சரியா. சரி, இந்த $102 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கீழே பாருங்க, கிட்டத்தட்ட என்னுடைய வெப்சைட் இது MrFool.com வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் பண்ணி பாத்துக்கங்க. கிட்டத்தட்ட 646 பேர் ஃபார் டேக்கு வந்திருக்காங்களா, இந்த 646 பேரில் கிட்டத்தட்ட 23 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வருமா தவிர 1000 பேர் அதாவது 1000 பேஜ் வந்துட்டால் காசு வராது, இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டால் காசு வராது, இதெல்லாம் சும்மா உருட்டு தெரியாதவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம், ஆடு கிளிக் நடந்தால் காசு இல்லைனா இல்லை, இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னும் போது 646 பேர் ஃபார் டேக்கு வந்திருக்காங்க, அதில் 23 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 23 யூசர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு $102.54 வந்து கிடச்சிருக்கு சரியா. தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே வர விளம்பரம் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா $158.73 வந்து கிடைக்கணுங்க, இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கதா கிடைக்கல. ரீசன் என்னன்னா கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $4.46 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு $4.46 வந்து கிடைக்குது. இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, இந்தமாரி எல்லா பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும், அதாவது போடணும், ஆர்டிகல் மேக் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் யூகே யுனைடெட் கிங்டம் அரேபி ஆஸ்திரேலியா கனடா கத்தார் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் நான் நோட் பண்ணிக்கோங்க, யுனைடெட் கிங்டம் ஆஸ்திரேலியா கனடா ஜெர்மனி சிங்கப்பூர் கத்தார் போதிகம் ஓகே, இந்த கண்ட்ரி மட்டும் போதிகம் என கிட்டத்தட்ட ஒரு 17 கண்ட்ரி இருக்குது. கரண்டில் இந்த கண்ட்ரியில் தான் நல்லா பிட்ரேட் கிடச்சிருக்கு சரிங்களா. தென் இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் மேக் பண்ணுங்கள், அது ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச வரைக்கும் யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் சரியா. சரி, இந்த இம்ப்ரெஷன்லாம் என்ன, தென் அதே போல் கீழே பேஜ் சிடிஆர் முக்கியமாக பாருங்கள், இந்த இம்ப்ரெஷன் 644 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்களே, அந்த 644 பேர் வந்து ஒரு 5 இருந்திருக்கலாம், 10 இருந்திருக்கலாம், ஒரு சிலர் 1-2 இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து அவங்க ஆடே கிளிக் பண்ணாலுமே அந்த உள்ளே வந்து வியூ ஆனாலே அந்த விளம்பரம் ஷோ பண்ணுது இல்லையா, அதனால் அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ள டியூரேஷன் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். இப்போ 1530 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது, கேனா 1000 சரிங்களா, எல்லைனா 100,000 வரும், எம்என்னா மில்லியனில் போகும் சரியா. சரி,
இப்போ அவங்க 1530 இம்ப்ரெஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து காசு வருமானு கேட்டா கண்டிப்பா வராது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பத்தின வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தா காசு இல்லைனால சரியா. பேஜ் சிடிஆர், பேஜ் சிடிஆர் பாருங்க 3.86% இருக்கு. இப்போ வரைக்கும் சைடு 100% சேஃப் ஜோன்ல இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸுக்கும் சரி அல்லது நம்ம வெப்சைட்டுக்கோ சரி ஸ்பேம் ஸ்கோருக்கோ சரி, சரிங்களா, ரெண்டுமே 10க்கு மேல போகக்கூடாது. இந்த ஆட்சன்ஸ் பத்தின வரைக்கும் 10க்கு மேல போச்சுன்னா ஆட் லிமிட் கம்பல்சரி நீங்க எதிர்பார்க்கலாம். ஒண்ணு, 1 or 2 times வார்னிங்கு, ஆட் லிமிட் வந்து 3 times பார்க்க மாட்டேன், அக்கௌண்ட் க்ளோஸர் சஸ்பெண்ட் சொல்லிட்டு போயிட்டே வந்துடுவான். ஏன்னா அதனால உங்களுக்கு வந்தாலும் சரி வரலாம்னு சொல்லி அவனை எதுவும் பார்க்க மாட்டான். ஸோ இந்த பேஜ் சீட்டர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க. தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா, 1000க்கு ஒரு 50 to 70 ஆடுகளுக்கு நடக்கலாம். 1000 பேஜ் அதாவது 1000 யூசர் பார் டேக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 50 ஆடுகளுக்கு சது சதனமாக நடக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு பேஜ் சீட்டர் 5% தான் இருக்கும். ஸோ அது இன்னுமே அக்யூரியஸாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இருக்குது. என்னன்னா வச்சுக்கலாம், பர் டேக்கு 250 யூசர் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். இதுதான் கூகுளோட ரூலு, அதாவது 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு நடக்கலாம், சரிங்களா. பேஜ் சிடிஆர் வந்து 0.7% இருக்கும், சரிங்களா, 0.07 தான் இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், அதே போல் நம்ம வெப்சைட்டுக்கு டொமைனை தட்டி பேக் லிங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க போடுறீங்க அப்படின்னும் போது ஸ்பேம்ஸ்க்கு ஒரு அங்கேயுமே வந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு நமக்கு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குதுன்னு வந்து பார்த்தாச்சுன்னா 1% பெஸ்ட்டு, சரிங்களா. அதிகபட்சம் அதாவது 1 ஓகே, 4-3 இருக்கிறதா கூட பிரச்சனை கிடையாது, கிளியர் ஆகிடும். 10க்கு மேலே போயிட்டாலே வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணதில் ரெட் கலருக்கு மேலே காட்டம் சேஃப் ஜோன் விட்டு போயிடுச்சு. அதாவது நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஆர்டிக்கல் போட்டாலுமே காசு கொடுத்து வாங்க போட்டாலுமே ரேங்க் ஆகாது நண்பா. ஸோ தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த ஆடுகளுக்குலாம் எங்கேருந்து நடந்திருக்குன்னா, எங்கள் யூஎஸ்லேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட $97.63 வந்திருக்கு. ஆனால் இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா $2.70 தான் வந்திருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி யாரும் கண்டென்ட்டை மேக் பண்ண வேண்டாம். இப்போ இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி நான் என் வெப்சைட் போடுறேன் அப்படின்னா நமக்கு டிராஃபிக் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. ரெண்டு நீச்சஸில் ஒர்க் பண்ணுங்கள், ஒன்று டிராஃபிக்காக இருக்கணும், இன்னொன்று சிபிசிக்காக இருக்கணும், சரிங்களா. மைக்ரோ நீச்சஸ் இருந்தாலும் சரி அல்ல மல்டி நீச்சஸ் இருந்தாலும் சரி, மைக்ரோ நீச்சஸ்லாம் டார்கெட் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம், அதுதான் ஒன்று. தென் டிராஃபிக் உங்களுக்கு வர வைக்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஐசிபிசிக்காக ஒரு நீச்சஸில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் எதனா டவுட் இருக்குது அல்லது எங்கிட்ட எதனா சர்வீஸ் என்ன வேணும்னா தரமாக என்ன கான்டெக்ட் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கோ அல்லது என்ன ஒரு பெய்டு சர்வீஸாக உங்களுக்கு கோர்ஸஸ்னால் வேணும்னா டைம் முக்கியம் இல்லை, எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன் தி வே உங்களுக்கு அட்டன் பண்ணுவேன், சரிங்களா. அது இல்லாமல் நமக்கு வந்து டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அது போக இன்ஸ்டாகிராமுமே வந்து நம்மளுக்கு இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஎஸ்எஸ் ஆகலன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம், ஏன்னா மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனாக வீடியோன்னு சொல்லுறதெல்லாம் அங்கே அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய கான்டாக்ட் நம்பரை நான் கொடுத்துறேன் இல்லையா, அதனால் கால் பண்ணி எல்லாம் டவுட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலில் சொல்லாத இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலகிராமில் அல்லது இன்ஸ்டாகிராமில் தான் நான் போஸ்ட்டாக போடுவேன், சரியா. சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சர்வீஸ்லாம் வந்து பெய்டு சர்வீஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன் நண்பா. நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன், 100% யூனிக்காக இருக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. தென் எண்ணி 10 நாளில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 1ஆ இருந்தாலும் சரி 10ஆ இருந்தாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்கள் வெப்சைட்டில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று, இப்போ நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு புஷ் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து ரேங்கிங்கு இல்லை. ஐசிபிசினா இன்சூரன்ஸில் அவேஸ் பண்ணி கொடுப்பேன். சிபிசி 0.02, 0.03 இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும், சரியா. அது வந்து என்னால் அதிகபட்சம் 10 வரைக்கும் கொண்டு போக முடியும், ஆனால் உங்களால் அவ்வளோ ஆர்டிக்கிள் வாங்கி போட முடியுமான்னு தெரியல. ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு 5 or 10 articles வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ரிசல்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டிக்கல் வாங்கி போட்டுக்குங்க, சரியா. ஆட்சன்ஸ் அப்ரூவல் கண்டென்ட் இருக்குது, ஃபார் ஆர்டிக்கல் 150 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் இருந்தால் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து 10 தான் ஆர்டிக்கல் வாங்கணும் அல்லது 50 ஆர்டிக்கல் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது நண்பா. ஒரு ஆர்டிக்கல் வேணும்னா கூட நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. தென் கோல்டு வேறு, என்னால் பேச முடியல. 1 second. தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது தமிழ்நாட்டிலே. இது வந்து நாம தான் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எந்த சேனலில் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கங்க, வெப்சைட்டுக்கு பேக்லிங் சர்வீஸ் ஆர் டொமைன் அத்தாரிட்டி வந்து யாரும் புஷ் பண்ணி கொடுக்குறது கிடையாது. நம்ம அந்த ஒர்க்கை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfood.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் என் வெப்சைட் மாரி ஒரு டொமைன் அத்தாரிட்டி ஒரு 50க்கு மேலே வேணும், பேக்லிங்க் வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெய்டு சர்வீஸாக எங்கிட்ட பண்ணலாம். ஒரு பேக்லிங்க் வந்து 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். தென் என் வெப்சைட்லேருந்து பர்டிகுலராக வேணும், என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி அபோ 15+ இருக்கும், 50க்கு மேலே இருக்குது, 50 or 54 எவ்வளோ இருக்குது. தென் என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் வேணும்னா 500 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். என்ன ப்ரோ ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நண்பா.
ஒரு பேக்லிங்க் உருவான்றது நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து மற்றவங்களோட வெப்சைட் இருக்குது அப்படின்னா அது ஒரு பேக்லிங்கில் கணக்கு வரும். அந்த வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 10 தான் இருக்கும். இது பேக்லிங்க் உள்ளே வரும். அதே டெக்னிக்கல் பேக்லிங்க்கு குவாலிட்டி பேக்லிங்க் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 30 50 மேலே எதில் இருந்தாலுமே சரி, அது போல் வெப்சைட்டில் நீங்கள் பேக்லிங்க் எடுக்கிறீங்கன்னா அது குவாலிட்டி பேக்லிங்க். இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ புரிஞ்சுக்கங்க, இப்போ என் வெப்சைட்டில் டொமைன் அத்தாரிட்டி 50 வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அப்போ நான் எவ்வளோ ஒர்க் அவுட் போட்டிருப்பேன், எவ்வளோ ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அது வந்து இது கம்பல்லாம் கிடையாது சரியா உங்களுக்கு. அதாவது நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே டூ ஃபாலோ லிங்க்ஸ் தான், நோ ஃபாலோலாம் கிடையாது. தேவைப்படுற இடத்துக்கு நோ ஃபாலோ லிங்க்ஸ் கொடுக்கலாம் சரியா. எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் ஸ்பேம் ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இதுமாரிலாம் நமக்கு யாராவது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம டொமைனுக்கு பேக்லிங்க் எடுத்துக்கிறோம்னா அதெல்லாம் கூகுளில் இருந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நோ ஃபாலோ லிங்க்ஸ் வந்து எடுப்போம் சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் ஒவ்வொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதில் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வேணவோ அதை சொல்கிறேன் சரியா. தென் அது போக உங்களுக்கு வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பேக்லிங்க் உருவானு கொடுத்துட்ருக்கேன். மினிமம் நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா 1000 பேக்லிங்க் எடுக்கலாம். அதாவது 1000 பேக்லிங்க்கு நீங்கள் மினிமமாக எடுக்கலாம். எங்கிட்டருந்து 1000 வந்து நீங்கள் எவ்வளோ 100,000 பேக்லிங்க் வருமா என்னால் கொடுக்க முடியும். ஷோர் அந்த பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்டிங் பார்க்கணும் அப்படின்னாலும் ஷோர் தாராளம் வாங்கி பார்க்கலாம். கண்டென்ட் ஒரு ஆர்டிக்கல் வேணாலும் வாங்கி பாருங்கள், பிடிச்சா பண்ணுங்கள், ரெகுலராக எல்லாம் விட்டுருங்க. தென் எங்களோட டை அப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட ஒரு மாதத்துக்கு 150 ஆர்டர் 200 ஆர்டர் எப்படினா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50-50% டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுப்பேன் என்னால் முடியும் சரியா. தென் அது போக வெப்சைட்டுங்க, நாம் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் சைட் வந்து பில் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் வேணுமா, வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்கணுமா, அந்த சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இல்லை ஒரு எனக்கு வெப்சைட் மட்டும், எனக்கு வெப்சைட்னா என்ன, அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் எடுத்து வெப்சைட் பற்றி லோன் பண்ணிக்கணும், நானும் ஃபியூச்சரில் ஒரு இந்தமாரி லோன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட் 10,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. தென் கண்டென்ட் கிடையாது, கண்டென்ட் வேணால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் சரிங்களா. உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் ப்ரைவேட் பண்ணிவிடுவேன், ஹோஸ்டிங்கில் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மெயில் ஐடியில் வாங்கி பண்ணுவேன். நான் எந்த ஒரு ஆக்சஸ் எனக்கு தேவைப்படாது ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுதுலேயே பண்ணுவேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு 5 hours கிளாஸ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுற அளவுக்கு டீச் பண்ணி தான் நம்ம சொல்லியோ கொடுப்போம். அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டாம் உங்களுக்கு. கண்டிப்பாக 100% ஆன்லைன் கிளாஸ் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து அதில் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. எப்படி நம்ம ஷார்ட் அண்ட் டைமில் நம்ம ஆர்டிக்கலை ரேங்க் பண்ணலாம், எப்படி கீவேர்ட் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த டைமில் நம்ம பேக்லிங்க் எடுத்தால் சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவேன். அதனால் உங்களுக்கு வெப்சைட் வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். 10,000 இருந்தால் நம்ம வெப்சைட் பில் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா. அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். தென் இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், என் வெப்சைட்டுக்கு வந்து ஆடுகளுக்கு வர மாட்டேங்குது, ஆடு பிளேஸாக ப்ராப்பராக பண்ண தெரியல, வெப்சைட் ப்ராப்பராக நீட்டாக பண்ண தெரியல. தென் எங்கிட்ட வெப்சைட் இருக்குது ப்ரோ, பட் கண்டென்ட்டை நான் எனக்கு அளவு தெரியாது, ப்ராப்பராக எஸ்இஓ பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வெப்சைடா, வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதனா ஒரு சர்வீஸ் வேணுமா பிரச்சனையே கிடையாது, வாங்க பண்ணி கொடுக்குறேன். பட் ஆனால் எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், இன்க்ளூட் எதுவுமே ஃப்ரீ கிடையாது சரியா. தென் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்இஓ எனக்கு பண்ண தெரியல, எஸ்இஓ கிளாஸ் வேணால் ஷோர் பண்ணிக்கலாம். வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணுவோம், ஆட் ப்ராப்பராக பண்ணித்தரேன். இப்போ 2,500 கொடுத்தீங்கன்னா நான் ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணி ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்தமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக உங்களுடைய ரெக்குவர்மெண்ட் என்னவோ அதுதான் நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா. அதேமாதிரி வெப்சைட் பில் பண்ணுறதாச்சுன்னா நான் வந்து எடுத்தவங்க ஒருத்தன வந்து பண்ணி கொடுக்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் என்னுடைய கிளைண்ட் அப்படின்னா கிளைண்ட்டுடைய ரெக்குவர்மெண்ட்டு ஓகேங்களா. இப்போ நான் 10,000 கேட்குன்னா என்னால் ஃப்ரீ லேஅவுட்ஸ் அதன் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும் சரிங்களா. அதுவே நான் 20,000 வாங்குறேன் அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸ் ஓகேங்களா, ஃபுல் அதாவது லைஃப் டைம் ஆக்சஸ் கீயோட போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். அதுதான் டிஃப்ரென்ஸு ஃப்ரீக்கும் ப்ரீமியக்கும். அதாவது இப்போ நார்மலாக ஒரு லேஅவுட்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ஒரு தீம்ஸ் வாங்கணும் அப்படின்னா வேர்ட் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் $58-$70 வரைக்கும் வரும் நண்பா. அதுவே 6,000 எச்சா வருதுன்னும் போது அப்போது யோசிக்கணும்ல ப்ரீமியம். இப்போ என் வெப்சைட்டில் நியூஸ் பேப்பர் நான் டோல் யூஸ் பண்ணுறேன், அது எல்லாமே ப்ரீமியம். மோஸ்ட்லி என் வெப்சைட் எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸாக யூஸ் பண்ணுவேன், ஃப்ரீன்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், எஸ்இஓவுமே வந்து நல்ல ஒரு புஷிங் கிடைக்கும் சரிங்களா. 10,000 அதாவது நீங்கள் நான் ஏன் வீடியோவில் இவ்வளோ டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்னா, காசு இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு எப்படி இவங்க பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரக்கூடாதுல. அதனால தான் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு சைடு பில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 20K வந்துடும் ஓகேங்களா. அதுவே ஃப்ரீனா 10K வரும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு எச்சா சொல்லின்னு கேட்குறோம்னா நண்பா கண்டென்ட் இருக்குதுன்னு நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன் சரியா. தென் அது போக நிறைய சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்தவே பண்ணலாம். இப்போ ஒரு பிளாகிங் வெப்சைட் வேணும், இல்லை வந்து எனக்கு ஒரு பிளாகிங் மாரி பண்ணணும், இல்லை நான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஜிம்மில் வந்து ஒரு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் செலக்ட் பண்ணாலும் அதனால் வந்து ஒரு அமேசான் அஃபிலேட் மாதிரி பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது போல தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா.
அதேமாரி பேக்லிங்க் வந்து நம்ம அவைலபிள் இருக்குன்னு சொன்னால் டொமைன் அத்தாரிட்டி அவைலபிள் இருக்குன்னு சொன்னால இப்போ வந்து பேக்லிங்ஸ் வந்து போகிறது எல்லாமே ஏகிரஃபில் போடும். அதில் வந்து உங்களுக்கு 95% மோஸ்ட்லி அப்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நண்பா. ஏகிரஃப்ஸ்க்கும் மோஸ்ட்க்கும் வந்து 2 types டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை ஷார்ட் ஆன்ஸ் அது முடிஞ்ச நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அது தெளிவாக விளக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. எக்ஸாம் எடுத்துட்டால் மோஸ்ட்டில் வந்து நமக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் அப்டேட் ஆச்சுன்னா எக்காது கொண்டு குறையாது சரியா. ஆனால் ஏகிரஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று காட்டும் நாளைக்கு ஒன்று காட்டும், இன்றைக்கி 0 காட்டுதுன்னா நாளைக்கு திடீர்னு 100 காட்டும். அது வந்து எப்படி சொல்கிறது? ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம், உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க, ஒரு சிலது வந்து இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும் ஓகேவா. அது இல்லாமல் இந்தியாவை டார்கெட் பண்ணி நீ ஆர்டிகல் என்ன தான் கஷ்டப்பட்டு 10 ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. அதுவே நீ டேரியன் கண்ட்ரி யூஎஸ்ஓ யுனைடெட் கிங்டமோ ஆஸ்திரேலியா இந்தமாரி டேரியன் கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போகிறோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க, புரியலையா கால் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கங்க சரியா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நண்பா. நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இது வந்து ஸ்க்ரீன் எப்படி சொல்கிறது, என்னால் டொமைன் நேம் காட்ட முடியல அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் என்னால் நான் காட்டாமலாம் இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு காமிச்சிருதில்லை, எனக்கு எந்த பயமும் கிடையாது சரியா. ஏன்னா நான் வந்து என்ன ஆட் யூஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் 3 websites கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு கஷ்டமான ஒரு விஷயமே. ஒரு டொமைன் நாம் காட்ட போயிட்டு 3 websites அஃபெக்ட் ஆகிடும் எனக்கு ஓகேங்களா. இப்போ ஏன்னா ஒரு வெப்சைட்டில் ஒரு $5 வருது, இன்னொரு வெப்சைட்டில் ஒரு $10 வருது, எனக்கு அப்படி பண்ண கூட எனக்கு $100 நான் கொண்டு வந்துட முடியும். ஆனால் நான் வந்து இந்த mrfood.com ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு $100 வந்து $500 வரைக்கும் எடுத்து காமிச்சேன். ஆனால் வேணும்னே VPN யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்னால் டொமைனையும் காட்ட முடியாது, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இன்னும் பர்சனல் இன்ஃபார்மெலாம் தெரிஞ்சுக்கணும் அல்லது எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுக்குங்க. அதேமாரி இந்த வீடியோஸ் வந்து லேடிஸ் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணலாம் ஓகேவா. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி, அதாவது மெசேஜில் மட்டும்தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக கால் பண்ணுங்கள், தென் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ்லாம் கேளுங்க. நான் கண்டிப்பாக கொடுக்குற ஆன்சரில் தென் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் சரியா. அதனால் நீங்கள் எதுவும் ஷையாக ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் ஓகேவா. எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி சப்ஸ்கிரைப் அதாவது பண்ணி வச்சு யூஸ் ஆகலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஓகேவா, அதுக்கு நான் கேரண்டி. அது இல்லாமல் மறுபடியும் சொல்கிறேன், mrfood.com உங்களுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா வெறும் பேக்லிங்ஸ் மட்டும் 300 கண்டென்ட் நான் கொடுத்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என் வெப்சைட்டில் போடுறது அந்த 500 சரியா. புரியல அப்படின்னா நண்பா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் ஒரு ஆர்டிகல் போடுறீங்க உங்கள் வெப்சைட்டில், நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ வெட்டிங் ஃப்ளக்ஸ் பேனர் ரிலேட்டடாக போடுறேன், டவுன்லோட் கேட்டகரி போகிறேன்னா அது நீங்கள் ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாமல் நான் வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க் எடுக்கிறேன்னா அது ஸ்பேமில் போய்டும், பிரச்சனை அது சரியா. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலவென்ட்டாக நான் ஒரு கீவேர்ட்ஸில் நான் வெப்சைட்டில் போடுறோன்னும் போது 100% யூனிக்காக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ தெரிஞ்சுக்கங்க, தெரியாமல் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ போடுன்றதுக்காக கமாண்ட் பேக்லிங்ஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் எழுதி தரேன், ஒரு பேக்லிங்க் கூட அப்படி டிடெக்ட் ஆகாது. நீங்கள் உடனே அதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா பிளாகர் அக்கௌண்ட் ஃப்ரீ தானே, நீ என்ன பண்ணுற பிளாகரில் போகிற அவர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பேக்லிங்க் எடுத்துப்பாரு, எண்ணி 10 அதுக்கு டிடெக்ட் ஆகிடும். ஆனால் நீ கமெண்ட் பேக்லிங்க் போட்டிருப்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் பாரு, ஆனால் 6 ஆனாலும் அந்த பேக்லிங்க் டிடெக்ட் ஆகிருக்காது. ஆனால் இது வந்து யூடியூப்பில் வீடியோ போகிறவங்க போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் எடுங்க உங்களுக்கு பேக்லிங்க் டிடெக்ட் ஆகிடும், அந்த வெப்சைட்டுக்கு 90 இருக்குது, இந்த வெப்சைட்டுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே ஒரு PHP ஸ்கிரிப்ட் வெப்சைட் நண்பா. அது வந்து நீங்கள் என்ன தான் போட்டாலும் அது கணக்கிலே வராது. ஸோ நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், 500 1000 நீங்கள் வந்து அதாவது ஓப்பனாக சொன்னால் இன்றைக்கி ரேஞ்சுக்கு 500 ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சேல்ரி வாங்குறாங்க, 2 1000 நீங்கள் 2 சேல்ரி எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னும் போது எனக்கு தெரியுது உங்கள் இடத்துலருந்து நான் பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஒரு நல்லா பண்ணுவாரா, நம்ம காசு வேஸ்ட்டாக போயிடுமா, உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் தெரியும் ஓகேவா. அப்படிங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதே தான் நம்பி வந்தால் தான் உங்களுக்கு ஒரு டைம் டெஸ்டிங் பாருங்கன்றேன், அதாவது ஒரே ஒரு ஆர்டிகல் வாங்கி பாருங்கன்றேன். அதே போல் பேக்லிங்க் 1000 எடுத்து நான் அதாவது 1000 அப்டேட் ஆகும்னா நீங்கள் சொல்கிறது என்ன எது வந்தாலும் கேட்கலாம் சரியா. தென் நம்மக்கிட்ட எடுக்கிறவங்க இது வரைக்கும் எந்த ஒரு கிளைண்ட்டுமே சரி நண்பா சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிருக்காங்களே தவிர அன்சாட்டிஸ்ஃபைடாக போனது கிடையவே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, சக்ஸஸ்ன்றது எப்பவுமே நம்மக்கிட்ட அசால்ட்டாக எதிர்பார்க்கலாம். 1 கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.